வெல்கம் பேக் டு விபுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அந்த கிச்சனில் ஒரு லாக்டவுன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கொள்ளு வச்சு நம்ம மூணு ஐட்டம் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான லஞ்ச் காம்போவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் போட்டுட்டாங்க, ஸோ நம்ம வெளியில் போகவே முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் நம்மளே பண்ணலாம். ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா டக்குனே வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கொள்ளை எடுத்துக்கோங்க. ஃபேட்டாக இருக்கவங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்னா இது ஒரு டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம், வாங்க கிச்சனுக்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளை ஒரு 6-7 விசலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டரை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். எதுக்கு செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம வந்து ரசமாக எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செப்பரேட் பண்ணிவிட்டேன். ஸோ இது வந்து அப்புறமா பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளை வந்து கடைஞ்சி எடுத்துடலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கோகனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. தேங்காய் தான் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் பிளேட்டில் என்னென்னமோ வச்சுருக்கேங்களா அது என்னென்னு சொல்கிறேன். சின்ன வெங்காயம், கறி லீவ்ஸ், கொரியண்டர் சீட்ஸ், கிமீன் சீட்ஸ், அப்புறமா சில்லி, காரத்துக்கு ஏற்றப்பில் சில்லி. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நல்லா காய்ஞ்சிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கிமின் சீட்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கொரியண்டர் சீட்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல இது ரெண்டுமே நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறி லீவ்ஸை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா இருக்கும்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து 5 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொள்ளு வேக வச்சுருந்தோம்ல அதிலிருந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மீதி வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு எடுத்துக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்து 4 குழிக்கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இதில். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம்ல கிமின் சீட்ஸ், கொரியண்டர் சீட்ஸ், கறி லீவ்ஸ், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கரண்டி அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான நம்மளோட கொள்ளை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம லெமன் சைஸில் அளவு எடுத்திருக்கேன் ஒரு புளியை, அதை வந்து நல்லா வந்து ஊற வச்சிடலாம் ஒரு 15 நிமிஷம் தண்ணியில். இது ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பொடி பண்ணணும். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா குரேண்ட லீவ்ஸ், கிமின்சி, 2 வரமிளகாய், 2 வரமிளகாய் போதும். ஸோ ரொம்ப காரமாக இருக்கும் அப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா. இப்போ இது எல்லாமே வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி மாற்றி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி, அதில் வந்து இந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சோம்ல புளி, அதை வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்து அதிலிருந்து ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து இடித்து எடுத்துடலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே நல்லா இடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம்.
இப்போது ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து அடுப்பில் வச்சிடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதி மர முட்டி வச்சா போதும், ரொம்ப நேரம் வைக்காதீங்க, ஸோ டேஸ்ட் வந்து மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா கொதியும் வந்தாச்சு, நம்மளோட சூப்பரான கொள்ளு ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நுரை கட்டணுன்னே எடுத்துருங்க, ரொம்ப நேரம் வந்து வைக்க வேணாம். சரி, இப்போ வந்து நம்ம கொள்ளு குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து சோட்டே பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மிளகாய், பெப்பர், கியூமின் சீட்ஸ், வெந்தயம், கொரியண்டர் சீட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கியூமின் சீட்ஸ் இதோட ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா பெப்பர் ஆட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொரியண்டர் சீட்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாமே நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம் எண்ணெயில். இப்போது நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து காரத்துக்கு ஏற்றாப்பில் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன், ஸோ அதில் வந்து இந்த அடைச்செடுத்ததை வந்து ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அதையும் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி எடுத்துருந்தேன், ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மாற்றி வச்சிடலாம்ல கொள்ளு, அதை வந்து எல்லாமே இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு எலுமிச்சம்பளை சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சுருந்தேன், அதை வந்து நல்லா வந்து கரைச்சி இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போது இதில் வந்து தேங்காய் விழுதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு மூடி தேங்காவை வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு தண்ணி விட்டு, ஸோ அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போது இதைய மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும், ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா மட்டும் இதை வந்து ஓப்பன் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ திரும்ப வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த குழம்பு கொதிச்சிட்ருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு தாளி பண்ணும், ஸோ அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் சோடா நினைந்தே 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன், ஸோ அதை வந்து நல்லா வந்து இடிச்சிருக்கேன், ஸோ இடித்ததை வந்து இதனோட ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிப்பு ரெடியாக இருக்குது, நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, ஸோ நம்ம தாளித்து வச்சுருந்தோம்னா அதை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போது இது எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட அருமையான கொள்ளு குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குல்ல. ஸோ நம்மளோட ரொம்ப ஈஸியான, ரொம்ப டேஸ்டியான லஞ்ச் காம்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாகவே இதை பண்ணி முடிச்சிடலாம், டக்குனே பண்ணி முடிச்சிடலாம். இப்போது நமக்கு காய்ச்சலோ சளியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சலும் சளியுமே வந்து அப்படியே வந்து போக்கிடும். ஸோ கொரோனா டைமுக்கு இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ ஒரு பழமொழியே இருக்குது, இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிட் லாஸ்க்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம வீட்டில் காய்கறி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு சைடிஷாக பப்படமும்
வடகமும் பவுர் மிளகாய் மட்டும் இருந்தால் போதும், எல்லாமே தீர்த்துருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விபுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மலர்ந்த முகமே மற்ற முகங்களை மலரச்சேன். மற்றொரு நல்ல வீடியோடனும் உங்கள் எல்லாத்தையுமே சந்திக்கிறேன். திஸ் மீ புஷ்ணா சிங். பை பாய்.